இந்த வீடியோவில் பேக்ட் கிளாத் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேக்ட் கிளாத் இல்லை வார்ப் பேக்டு கிளாத் எப்படி வரைகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேக்ட் கிளாத் வரைகிறதுக்கு நமக்கு ரெண்டு செட் ஆஃப் வீவ்ஸ் தேவை. அதில் ஒன்று ஃபேஸ் வீவ், இந்த இடத்துல இது ஃபேஸ் வீவ். அடுத்தது பேக் வியூ, இந்த இடத்துல இது பேக் வியூ. இப்படி ரெண்டு செட் ஆஃப் வியூஸ் நமக்கு வேணும். இது இது ஃபேஸ் வியூ, இது பேக் வியூ. இப்படி ரெண்டு செட் ஆஃப் வியூஸை வச்சு நாம் டெவலப் பண்ணி கீழே இருக்கிற பேக்ட் கிளாத் வார்ப் பேக்ட் கிளாத்தை இந்த மாதிரி வரைகிறோம். இப்போ இந்த ஃபேஸ் வியூ, இந்த ஃபேஸ் வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அந்த ஃபேஸ் வியூ என்னன்னு பார்த்தோம்னா, த்ரீ அப் ஒன் டவுன் டுவெல், மூணு அப்பாக இருக்கும் ஒன் டவுனாக இருக்கும். த்ரீ அப் ஒன் டவுன் டுவெல், த்ரீ அப் ஒன் டவுன் டுவெல். ஸோ நாளுக்கு நாளில் ஒரு த்ரீ அப் ஒன் டவுன் டுவெல் வியூவை வரைஞ்சாச்சு. இது ஃபேஸ் வியூ. அடுத்து இது பேக் வியூ. பேக் வியூ என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் அப் த்ரீ டவுன், 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 ஒன் அப் த்ரீ டவுன் டுவெல் வியூ. அதை கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அது அந்த டுவெல் லைன் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஆர்டராக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போது ஃபேஸ் வியூ இது த்ரீ அப் ஒன் டவுன் டுவெல், பேக் வியூ இது ஒன் அப் த்ரீ டவுன் டுவெல். இப்போ இந்த ரெண்டு வியூவையும் எடுத்து நம்ம கீழே இந்த மாதிரி வார்ப் பேக்ட் கிளாத்தாக டெவலப் பண்ணி வரைய எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபேஸ் வியூ இல்லையா, ஃபேஸ் வியூவுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் போட்டிருக்காங்க. பேக் வியூவுக்கு ரோமன் லெட்டரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேஸ் வியூவில் இருக்கிற ஒரு நூல் எடுத்து இந்த ஒன்று அப்படியே கீழே வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த பேங்க் வியூவில் உள்ள அந்த ரோமன் லெட்டர் ஒன்று இருக்குல்லையா, அதை எடுத்து அப்படியே இங்கே வரைஞ்சிக்கிறேன். அப்போது ஒரு ஃபேஸு ஒரு பேக், ஒரு ஃபேஸு ஒரு பேக், ஒரு ஃபேஸு ஒரு பேக், ஒரு ஃபேஸு ஒரு பேக். இப்படி என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே இருக்கிற அந்த ஃபேஸ் வியூ எல்லாத்தையும் அப்படியே இங்கே எஃப்லையும் பேக் எடுத்து அப்படியே இங்கே பி, அதாவது சாதாரண நம்பர் ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு நாளில் ஃபேஸ் வியூவையும், ரோமன் லெட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோரில் பேக் வியூவையும் எடுத்து வரைஞ்சாச்சுன்னா, இப்போ நமக்கு இந்த டிசைன், இந்த டிசைன் இருக்குல்லையா, இதுதான் நமக்கு இப்போ வார்ப் பேக்டு கிளாத். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த துணியை அப்படியே நம்ம திருப்பி பார்த்தாலும் இதே வியூ தான் வரும். திருப்பினோம்னா அப்படியே திரும்பி இதே வியூ தான் வரும். த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுனாக மாறும், ஒன் அப் த்ரீ டவுன், த்ரீ அப் ஒன் டவுனாக மாறும். அப்போ திருப்பினாலும் இதே வியூ தான் வரும். ஸோ இதுக்கு பேர் ரிவர்சிபிள் வார்ப் பேக்டு கிளாத், ரிவர்சிபிள் வார்ப் பேக்டு கிளாத் இதுக்கு பேர். இது ஒரு முக்கியமான பத்து மார்க் கேள்வி.